ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு வீடியோ போட கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க. இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே, நம்ம ப்ரோஸ் அனைவருக்குமே ஒன்று பேடான நியூஸ் கிடைச்சிருக்கு, ஒன்று பார்த்தீங்கன்னா குட் நியூஸ் கிடைச்சிருக்கு. இதில் எது மைனஸ் எது பிளஸ் என்று மிக விரைவாக பார்த்துடலாம். இந்தியா இங்கிலாந்து முதல் T20 மேட்ச் பார்த்தீங்கன்னா மார்ச் 12 ஃப்ரைடே இரவு 7:30 நடைபெற உள்ளது. T20 ஸ்குவாட்ல பார்த்தீங்கன்னா நம்ம நட்டு தமிழன் இடம் பிடிச்சிருந்தாரு. சேம் டைம் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், திவாத்தியா அண்ட் இசான் கிஷன் இடம் பிடிச்சிருந்தாங்க. ஓகேவா, இன்னொரு தமிழன் வருண் சக்கரவர்த்தியும் இடம் பிடிச்சிருந்தாரு. இப்போ கரண்ட் அப்டேட் என்னன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இசான் கிஷான், சூரியகுமார் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, திவாத்தியா ஃபிட்னஸ் லூஸ் பண்ணி T20 ஸ்குவாட்ல இருந்து அதிரடியா நீக்கப்பட்டிருக்காங்க. சூரியகுமார் யாதவ், இசான் கிஷான் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. ஓகேவா, பட் குடும்ப குடும்பம் கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு குடும்பம் ஜிங்கு ஜங்கு ஜிங்கு ஜிங்குனு அடிச்சாமா. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உண்மையான நம்ம தமிழன் நட்டு கரண்ட் ஃபார்ம்ல இருக்காரு. அவருக்கு பாத்தீங்கன்னா ஷோல்டர் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. நட்டுவாலும் T20 ஸ்குவாட் ப்ளே பண்ண முடியாது என்றும் கரண்ட் அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே இது மிகப்பெரிய நியூஸ், குறிப்பா தமிழக ஃபேன்ஸ் அனைவருக்குமே. பட் இவங்கள மாதிரி முக்கிய பிளேயர்கள் அவுட் ஆனாலும் இன்ஜூர்ல இருந்து பாத்தீங்கன்னா குயிக்கா ரெக்கவர் இருக்காரு ஒன் மேன் ஒன் ஆர்மி ரவீந்தர் ஜடேஜா. நம்ம ஜட்டு வந்துட்டு T20 ஃபார்மட் ப்ளே பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்காமா. சேம் டைம் T20 ஃபார்மட் இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்றும் முடிவு பண்ணியிருந்தாங்க இந்திய டீம் மேனேஜ்மெண்ட். தற்போது அடுத்தடுத்து ஃபிட்னஸ் லெவல்ல லூஸ் பண்ணதுனால நம்ம ரோஹித் சர்மாவுக்கு முதல் T20 மேட்ச் ரெஸ்ட் கொடுத்திருந்தாங்க. இளம் பிளேயர்கள் சிறப்பாக ப்ளே பண்ணிட்டாங்கன்னு வைங்களா, கம்ப்ளீட்டா T20 ஃபார்மட் ரெஸ்ட் கொடுக்கலாம் இருந்தாங்க நம்ம ஹிட்மேனுக்கு. பட் இப்ப இளம் பிளேயர்கள் ஃபிட்னஸ் லூஸ் பண்ணதுனால நம்ம ஹிட்மேன் பிளேயிங் லெவல் ஆட அதிகம் வாய்ப்பு இருக்கு என்றும் இந்திய கேப்டன் விராட் கோலி சொல்லியிருக்காரு. அடுத்த ஒரு முக்கியமான குட் நியூஸ் போயிடலாம். நம்ம பாண்டியா பாத்தீங்கன்னா நீண்ட பிரேக் பிறகு T20 ஃபார்மட் கம்பேக் பண்றாரு. பட் நேத்து பாத்தீங்கன்னா இந்திய டீம் 2 அணிகளாக பிரிஞ்சு 10 ஓவர் மேட்ச் பிளே பண்ணாங்க. அந்த மேட்ச் ரிவ்யூ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்க. விராட் கோலி டீம்ல தான் பாத்தீங்கன்னா பாண்டியா பிளே பண்ணிருக்காரு. 4 பால் வீசி பாத்தீங்கன்னா 3 விக்கெட் அடுத்தடுத்து எடுத்திருக்காப்ல. ஹார்ட்ரிக் விக்கெட்னு சொல்ல முடியாது, முதல் 2 பால் 2 விக்கெட், ஒரு பால் பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டாரு, அடுத்த பால் விக்கெட் தான். நம்ம பாண்டியா பாத்தீங்கன்னா பேட்டிங்ல மட்டும் பட்டைய கிளப்பல, பவுலிங்லையும் பாத்தீங்கன்னா தாண்டிய ஆட்டம் போட்டிருக்காப்ல. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, நம்ம ஹர்திக் பாண்டியா இருக்காரு இல்லையா, ஓவர் ஸ்பெல் விசுவா பிளஸ் ஆஃப் ஃபார்மேட். பேட்டிங்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு வார்ம் அப் மேட்ச்ல. சேம் டைம் 3 விக்கெட் எடுத்திருக்காரு 4 பந்துல. பாண்டியாவோட இந்த பிக் ஃபார்ம் குறித்தும், சேம் டைம் பாத்தீங்கன்னா T20 ஸ்குவாட்ல இருந்து நட்டு விலகி இருக்காரு, ஃபிட்னஸ் லூஸ் பண்ணதுனால ஷோல்டரும் இன்ஜுரி ஆயிருக்கு. அவர் போனதுனால பாத்தீங்கன்னா நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா ஸ்குவாட்ல கம்பேக் பண்றாரு. நம்ம ஹிட்மேன் வந்துட்டாலே T20 ஃபார்மேட் அனல் பறக்கும் சொல்லவே தேவையில்லை. இருந்தாலும் கரண்ட் ஃபார்ம்ல இருக்காரு நட்டு, அவர் இன்ஜுரி ஆயிருக்காரு. இது இந்திய அணிக்கு பிளஸா மைனஸா நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.